ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் இருக்குங்க, பார்க்கலாமா? வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:10 வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். யாரால் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நேர்த்தியாக நிமிர்ந்து நிற்கிறவங்க தான். தலை குனிஞ்சிருக்கிறவங்களால முடியாது. அந்த ஸ்திரீ 18 வருஷமாய் நிமிர்ந்து நிற்க முடியாதவளாய் இருந்தாள். அப்படி அவளை நிற்க முடியாமல் செய்தது பலவீனப்படுத்துகிற ஆவி, தீய ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. 18 ஆண்டுகளாக குனிந்தே இருந்தாள். வளைந்து கொடுக்கிறாயா சகோதரி சகோதரியே பாவத்திற்கு? வளைந்து போயிருக்கிறாயா குடிப்பழக்கத்திற்கு? வளைந்து கொடுக்கிறாயா காமத்துக்கு? வளைந்து கொடுக்கிறாயா இச்சையின் பார்வைகளுக்கும் அசுத்தமான எண்ணங்களுக்கும்? வளைந்து கொடுக்கிறாயா ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ? வளைந்து கொடுக்கிறாயா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறாயா அநேக பாவங்களுக்கு? என்றால் கவனே, நீ சாத்தானால் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறாய். 18 வருஷங்களாய் அவளால் நிமிர்ந்து நிற்கவே முடியவில்லை. அநேகரிடத்தில் அவள் சொல்லியிருப்பாள், என்னால் நிற்க முடியவில்லை, ஐயோ நான் விழுந்து விடுகிறேன், என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, வளைந்து கொடுத்து விட்டேன், விழுந்து விடுகிறேன். இன்று நீ எந்த பாவத்திற்கு வளைந்து கொடுக்கிறாய்? சாத்தானுக்கு நன்றாக தெரியும் நீ எந்த விஷயத்துல பலகீனமா இருக்கிறான்னு, நீ எங்கே பலவீனமாயிருக்கிறாய் என்று. எந்த பாவத்துக்கு சுலபமாய் வளைந்து கொடுத்து விடுவாயோ சாத்தானுக்கு நன்றாக தெரியும். இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? நாம பாம்பை கண்டா பயந்துருவோம். அது அப்படியே வெளியே வந்தா நம்ம பயந்தே செத்துருவோம். புத்துல வால் தெரிஞ்சா அந்த வாலை பார்த்து கூட நம்ம பயந்துருவோம். ஆனா அந்த பாம்பு பிடிக்கிறவங்க வருவாங்க பாத்திருக்கீங்களா, விசித்திரமா இருக்கும். அப்ப வரைக்கும் புஷ்னு சேர்ற அந்த பாம்பை பார்த்து நம்ம ரொம்ப பயந்து நடுங்குவோம் இல்லையா? இந்த பாம்பு பிடிக்கிறவங்க வருவாங்க பாருங்க, அவங்க கிட்ட ஏதோ ஒரு வன மூலிகை வச்சிருப்பாங்க. பாக்கெட்ல இருந்து அந்த வன மூலிகையை வெளியே எடுப்பாங்க. இந்த புஷ்னு சீறிக்கிட்டு இருக்கிற பாம்பு கிட்ட பக்கத்துல போய் அந்த வன மூலிகையை அப்படியே ஆட்டி காட்டுவாங்க. அது புஷ்னு சீர் பாருங்க, அதுகிட்ட இப்படியே காட்டுவான். அது புஷ்னு சீர், அதுகிட்ட இப்படியே காட்டுவான். அது புஷ்னு சீரும், புஷ்னு சீர், புஷ்னு சீர். கடைசியில தலையக்க வந்து படுத்துருவோம். என்னாச்சு அந்த பாம்புக்கு சீர்றது? அந்த பாம்போட சீற்றம் எங்க போச்சு? இந்த வன மூலிகை அப்படியே முகர்ந்துகிட்டு இருந்ததால புஷ்னு சீற்றமெல்லாம் உஷ்னு போயிடுச்சு, தலைய கவுத்து கீழே போட்டுருச்சு. நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தா அப்படியே அப்பா எவ்வளோ புஷ்னு சீருவ. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வந்ததும் நம்ம பிரதர்ஸ் கொடுக்குற சூடான செய்தியை கேட்டுட்டு எந்த அளவுக்கு புஷ்னு புஷ்னு சீருவியோ பாருங்க ஆண்டவரே, இனிமேல் நான் பேதுரு மாதிரி வாழ்ந்து காட்டுவேன், உமக்காக உயிரை கூட கொடுப்பேன், பவுல் மாதிரி உமக்கான ஒரு சாட்சியா அந்த உலகத்துல வாழ்வேன், ஆண்டவரே நீங்க பாத்துக்கிட்டே இருங்க என்று சொல்லி பாம்பு மாதிரி புஷ்னு புஷ்னு சீறிக்கிட்டே இருப்பேன். சாத்தான் சொல்ல, முதல்ல நீ சர்ச்சில இருந்து வெளியே வா, முதல்ல நீ சர்ச்சில இருந்து வெளியில வா, நீ யாருன்னு நான் காட்டுறேன். நீ எவ்வளவு சீர்னாலும் அது வெறும் 4 பேருக்கு மத்தியில மட்டும்தான், ஆவிக்குரியவங்களுக்கு மத்தியில மட்டும்தான். நீ எப்ப சர்ச்சை விட்டு வெளியில வரையோ அவனுக்கு நல்லா தெரியும் உனக்கு முன்னால எதை காட்டுனா உன கவுக்க முடியும்னு. நீ சர்ச்சிலிருந்து வெளியே வருவ, வந்ததான் தாமதம், ஒரு பொண்ணு உனக்கு ஒரு SMS அனுப்புவோம், உனக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், முடிஞ்சு போச்சு புஸ், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு SMS அனுப்புவோம், நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த பையனோ இல்லாத பொண்ணோ ஒரு SMS இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சா நம்ம ஆளு புஷ்ஷு மொத்தம் உஷு, அவ்வளோதான். நீ எங்க பலகீனமா இருக்கிறியோ, எந்த விஷயத்துல பலகீனமா இருக்கிறியோங்கிறது உன்னை விட சாத்தானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் என்ன செய்வான் தெரியுமா? நீ எந்த விஷயத்துல பலகீனமா இருக்கிறியோ அதைத்தான் உனக்கு முன்னால கொண்டு வருவான், உன்னை கவுத்துருவான். கவனிங்க சகோதர சகோதரிகளே, சிம்சோன் எத்தனை ஆண்களை கொன்று போட்டான் தெரியுமா? சொல்லவான், 1000 பெலிஸ்தர ஒரு கழுதையோட தாடை எலும்ப வச்சு கொண்டு போட்டாங்க.
ஆனா சாதானுக்கு நல்லா தெரியும், நம்மால ஆயிரம் ஆண்களை ஹேண்டில் பண்ணிடுவான், ஆனா ஒரு பொண்ண கூட ஜெயிக்க முடியாது. தெரியும், சிம்சோனை குறித்து சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆயிரம் ஆண்களை கொல்ல முடியும், ஆனால் ஒரு அழகான பொண்ணு தென்பட்டா பார்வையை கூட திருப்ப மாட்டான், தலையை திருப்ப மாட்டான். கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க சாத்தான், பிளான் பண்ணி சிம்சோனை கவுத்தே கவுத்துட்டாங்க. ஆயிரம் ஆண்களை கொல்ல முடியும், ஆனால் ஒரே ஒரு பெண் தென்பட்டால் அந்த பெண்ணை பார்த்துக்கொண்டே தேவ ஆவியானவர் கட்டாயம் சிம்சோனிடத்தில், எதற்காக அவளை பார்க்கிறாய், அவளுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம், நீ எனக்காக வாழ வேண்டியவன், வைராக்கியமாய் வாழ வேண்டியவன் நீ, அந்த பெண்ணிடத்தில் உனக்கு என்ன வேலை, எதற்கு அந்த பெண்ணை பார்க்கிறாய், ஏன் அவள் மேல் ஆசை வைக்கிறாய், எதற்கு அந்த பெண்ணை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். தயவு செஞ்சு கவனே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பலகீனமென எந்த பாவத்திற்கு நீ கீழ்ப்படுவாய் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருக்கான பணி செய்து கொண்டே ஒரு பெண்ணுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறாய், ஊழியத்திலிருந்து கொண்டே சபைக்கு வரும் ஒரு ஸ்திரீயின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறாய், ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டும் கூட, கொயரிலே பங்கெடுத்துக் கொண்டும் கூட, சபை ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டும் கூட, சகோதரனே சகோதரியே, நீ யாருக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறாய், எந்த பலகீனத்தில் இருக்கிறாய், அது சாத்தானுக்கு தெரியும். இது தேவன் உன்னோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலத்திற்கு இப்படி விழுந்து கிடப்பாய், பாவத்திலே விழுகிறவர்கள், பாவத்திலே கவிழ்ந்து விடுகிறவர்கள், கவனிங்க சகோதர சகோதரிகளே, ஒரு காலம் நிமிர்ந்து நிற்க முடியாது, நிலை நிற்க முடியாதவர்கள் தேவனை ஒரு காலம் மகிமைப்படுத்த முடியாது. பாவத்தில் விழுகிறவர்கள், பாவத்துக்கு தலை வணங்குகிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாதவர்கள் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது, தேவனை சந்தோஷப்படுத்த முடியாதவர்கள் தேவனை அழவைப்பார்கள், தேவனை அழவைக்கிறவர்கள் இந்த உலகத்தின் பாவத்தின் மீது வெற்றியை சாதிக்க முடியாது. தலை வணங்குகிறாய பாவத்துக்கு என்றால் கவனி, அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் என் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் இடத்தில் வருகிறவர்கள் சொல்லுவார்கள், குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறையா, ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு இருக்குங்கிறது தெரியுதுயா, மனைவி மக்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு கூட வழியிடாம கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுதுயா, ஆனா என்னமோ தெரியலையா, சாயங்காலம் வந்துட்டா போதும், டாஸ்மாக் வாசப்படியும் விதிக்காம இருக்கவே முடியாதுயா, போய் குடிச்சே ஆகணும், சாயங்காலமானதும் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் அவங்க கூட போய் ஊர் சுத்தி ஆகணும், சாயங்காலமானதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்போன்ல ஆபாச படங்களை பார்த்தே ஆகணும், ஒருவேளை வீட்டுல யாரும் இல்லனா இந்த டிவிலயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ அசிங்கமான படங்களை பார்த்தே ஆகணும், இயக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தப்புன்னு நினைக்கிறேன், அதே பாபத்தை நான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே விழுந்து போயிடுறேன். யார் இருக்கீங்களா அப்படி, பாவத்தில் விழுகிறவர்கள், பாவ பழக்க வழக்கத்தில் விழுகிறவர்கள், ஜாக்கிரதை சகோதரனே சகோதரியே, அப்படி நீ விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவி பிடித்திருக்கிறது, சாத்தான் உன்னை கட்டி போட்டிருக்கிறான், எத்தனை வருஷமா உனக்கே தெரியும், எத்தனை வருஷமா அதே பாவத்துக்குள்ள இருக்கிறா, எத்தனை வருஷங்களா அந்த பலவீனத்துக்குள்ளா இருக்கிற, வெளியில ஆவிக்குரியவன் மாதிரி இருக்கிற, ஆனா பார்வையில எண்ணத்துல எல்லாம் இச்சைகள், பார்வையில பரிசுத்தம் இல்ல, எண்ணத்துல பரிசுத்தம் இல்ல, யோசனையில பரிசுத்தம் இல்ல, சரீரத்துல பரிசுத்தம் இல்ல, செய்யற ஊழியத்துல கூட பரிசுத்தம் இல்ல, நீ எந்த விதத்துல எல்லாம் பாவத்துல விழுந்து கிடக்கிறியோ கவந்து கிடக்கிறியோ அது உனக்கு நல்லாவே தெரியும், அந்த பாவத்துக்குள் உன்னை எடுத்துக்கொண்டு போகிற சாத்தானுக்கும் நன்றாக தெரியும், உன்னை பார்த்து பரிதவிக்கிற ஆண்டவருக்கும் நன்றாக தெரியும். அன்று ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, ஸ்திரீயே எத்தனை காலம் இப்படி குனிந்தே இருப்பாய், என்னிடத்தில் வா. அந்த ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வந்தபோது இயேசு அந்த ஸ்திரீயை சுகப்படுத்தினார். எப்பொழுது அவள் இயேசுவின் இடத்தில் வந்தாளோ, இயேசு எப்பொழுது அவளை சுகப்படுத்தினாரோ, வேதம் அழகாய் சொல்லுகிறது, உடனே அவள் நிமிர்ந்து, இந்த நாளிலும் இயேசு உன்னை நிமிரச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், உன்னை பரிசுத்தமானாய் நிலைநிறுத்த வேண்டும், ஆவிக்குரியவனாய் நிலைநிறுத்த வேண்டும், ஒரு அற்புதமான ஊழியக்காரனாய், உண்மையான ஊழியக்காரனாய், சத்தியத்தை அறிவிக்கின்ற சுயநலமில்லாத ஒரு ஊழியக்காரனாய், இந்த பகுதியிலே நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனாய் உன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார் என்பதனால் தான் உன்னை இன்று அழைக்கின்றார். வா, உன்னை ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றுகிறேன், வாலிப பிராயத்திலேயே எனக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிறவனாக மாற்றுகிறேன், ஒரு அற்புதமான கணவனாய் மாற்றுகிறேன், மனைவியாய் மாற்றுகிறேன், என்னிடத்தில் வந்தால் உன்னை நிலைநிறுத்துவேன், எந்த பாவத்திற்கு வளைந்து கொடுக்கிறாயோ வளைந்து கொடுக்காமல் உன்னை நிமிர்த்துகிறேன், என்னிடத்திற்கு வருவாயா என்று அந்த ஸ்திரீயை அவர் அழைத்தவுடனே இயேசுவினிடத்திலே வந்தாள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா, அவளை நிமிர்ந்து நிற்கச் செய்தார். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன்,
பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்தாவியானவர் வந்தார், அவர்கள் பலனடைந்தார்கள். எருசலேமிலே அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவித்தார்கள். எருசலேமிலே இருந்த சபை இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். எருசலேமிலே இருந்த சபையோர் அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்து அற்புதமானவர்களாக ஆவிக்குரியவர்களாக ஆனந்தப்படுகிறவர்களாக எருசலேமிலே ஆதி சபை எவ்வளவு அற்புதமாக தொடர்ந்து கொண்டிருந்தது. தேவன் பார்த்தார், ரொம்ப நல்லா இருக்குங்க சபை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சபை. ஆனா என்னோட வேலை என்ன செஞ்சீங்க? நான் சொன்ன வேலையை பார்த்தீங்களா? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொன்னாரு? நீங்கள் எருசலேமிலும் அதற்கு பிறகு யூதேயாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு போகணும். ஐயோ, சுவிசேஷத்தை கேட்ட நீங்கள், என் சத்தியத்தை கேட்ட நீங்கள், உணர்ந்து கொண்ட நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எருசலேமில் செட்டில் ஆயிடாதீங்க. இந்த சுவிசேஷத்தை அநேகர் கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் அழிந்து போவார்கள். நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டீர்கள், எருசலேமிலேயே இருந்து விடாதீர்கள், செல்லுங்கள். யூதேயாவுக்கு போக மாட்டாங்களாம், சமாரியாவுக்கு போங்கள், போக மாட்டார்களாம். அவங்க எங்கே செட்டில் ஆயிட்டாங்க? எருசலேமிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, தேவன் தந்த சகலவற்றையும் பெற்றுக்கொண்டு, தேவன் தந்த ஆவிக்குரிய வரங்களையும் பலன்களையும் பெற்றுக்கொண்டு அங்கேயே இருந்து விட்டார்கள். தேவனுடைய அழைப்பையும் அவருடைய தரிசனத்தையும் மறந்து போனார்கள். சபையே, ஊழியக்காரனே, ஆவிக்குரியவனே, கவனி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? சந்தோஷம். சபை வைத்திருக்கிறாயா? சந்தோஷம். அதோடு நின்று விடாதே, நீ போக வேண்டிய யூதேயா உனக்காக காத்திருக்கிறது, நீ போக வேண்டிய சமாரியா உனக்காக காத்திருக்கிறது, பூமியின் கடைசி பரியந்தமும் நீ போய் செய்ய வேண்டிய ஊழியம் காத்திருக்கிறது. அன்று ஆதி சபை, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு வார்த்தைகளோடு செட்டிலாகி போனது. தேவன் பார்த்தார், சபை செட்டிலாகி விட்டது, ஆனால் சத்தியத்தை மறந்து போய்விட்டது. என்ன சத்தியம்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க போகவில்லை. தேவன் பார்த்தார், 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 இனி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? ஆதி சபையை ஷேக் ஷேக் பண்ணி விட்டு விட்டார். எதன் மூலமாக? ஒரு பெரிய துன்பத்தின் மூலமாக. வாங்க வாசிக்கலாம், 8வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் முதல் வசனத்தின் ஒரு பகுதி வாசிக்கிறேன். அக்காலத்திலே எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தொடர்ந்து 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். என்ன செய்தார்கள்? சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார்கள். அப்படி எங்கெங்க போனாங்களா அவங்க? யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் அவர்கள் சிதறி போனார்களாம். எதுக்காக அங்க போனாங்க? அவங்க அங்க செட்டில் ஆயிட்டாங்க. தேவன் கொடுத்த சபையோட செட்டில் ஆகி விட்டார்கள். யூதேயாவை மறந்து விட்டார்கள், சமாரியாவையும் மறந்து விட்டார்கள். தயவு செஞ்சு கவனிங்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரா? செட்டில் ஆயிடாதீங்க. உங்களுக்கு வியாபாரத்துல தேவன் நல்ல லாபத்தை கொடுத்தாரா? செட்டில் ஆயிடாதீங்க. தேவன் ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்காரா? போதும் அப்படின்னு செட்டில் ஆயிடாதீங்க. தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு தருகிற உத்தியோகம், லாபம், சபை, ஊழியம், இவைகளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மை சுற்றியிருக்கிற பகுதிகளை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். யூதேயாவுக்கு போக வேண்டும், சமாரியாவுக்கு போக வேண்டும், அவர்கள் போகவில்லை. தேவனுடைய சித்தத்தை அப்படியே மறந்து போனார்கள். என்ன நடந்தது? பெரிய துன்பம் எருசலேம் சபையோருக்கு வந்தது. ஜாக்கிரதை. தேவனுடைய விருப்பப்படி சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால், மேல இருக்கிற வசந்த படிச்சிருக்கீங்களா? ஐயோ, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. எதற்காக ஒரு தெலுங்கர் தமிழ் மொழியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்? கன்னடத்தில், ஒரியாவில், மராட்டி மொழியில, குஜராத்தியில, அப்புறம் ஹிந்தியில, பெங்காலில, உருது பாஷையில, பஞ்சாபியில, அசாமியில, இங்கிலீஷில், இப்ப சிங்களத்திலையும், இத்தனை மொழிகளிலே, கர்நாடகாவில், ஒடிசாவில், எதற்காக இந்த முயற்சி? எதற்கு இந்த ஊழியம்? ஏன் இத்தனை மொழிகளில் கல்வரிசுரம் நிகழ்ச்சியை மொழிபெயர்த்து எல்லா மாநிலங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் தெரியுமா? இது தேவன் கொடுத்த கட்டளை, அவருடைய ஆணை. தேவனுடைய கரத்தால் பலனடைந்தால் உங்களால் மௌனமாக இருக்கவே முடியாது. நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள் என்றால், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றவர்கள் என்றால் மௌனமாக இருக்கவே முடியாது. எனவேதான் என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை.
அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் சபையே கவனி உனக்கு ஐயோ! அன்று ஆதி சபைக்கு இதுதான் நேர்ந்தது. தேவன் ஆதி சபையை சிதறிப்போக பண்ணினார் அல்லது துன்பத்தை அனுமதித்தார். துன்பத்துக்கு ஆளான போது சபை சிதறிப்போனது. ஐயோ, எருசலேமிலிருந்து சபை சிதறிப்போனது. அப்படி சிதறிப்போனவர்கள் சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்கே போனார்களா? யூதேயாவுக்கு போனார்களா? அதற்கு பிறகு எங்க போனார்களா? சமாரியாவுக்கு போனார்களா? அவங்க ஆக்சுவலா எங்க போகணும்? அவங்க யூதேயாவுக்கு தான் போகணும். ஆக்சுவலா அவங்க எங்க போகணும்? சமாரியாவுக்கு தான் போகணும். ஆனா எப்போ போயிருக்கணும்? ஆண்டவர் சொன்னப்ப போயிருக்கணும். போனாங்களா? போகவில்லை. தேவன் என்ன செய்தார்? துன்பத்தை அனுமதித்தார். அந்த துன்பம் என்ன செய்தது? அவர்களை சிதறிப்போக பண்ணியது. சிதறிப்போனவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவன் நம்மை கொண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சந்தோஷமாக அவருடைய சித்தத்திலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்காமல் போனால் அதன் விளைவை அனுபவிப்போம். ரைட். இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. சமாரியா பட்டணத்திற்கு பிலிப்பு வந்தார். சமாரியா பட்டணத்திலே பிலிப்பு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். எப்பொழுது தேவவசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தானோ அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போதே வல்லமையினாலே அந்த சமாரியா பட்டணத்திலே இருந்த அசுத்த ஆவிகள் அந்த ஜனங்களை விட்டுவிட்டு போயின. எப்பொழுது அந்த ஜனங்களை பிடித்திருந்த அந்த அசுத்த ஆவி அவர்களை விட்டு போயிற்றோ அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பைபிள் இருக்கு. எப்பொழுது பட்டணத்தில் சந்தோஷம் வந்ததாம்? அவர்களை பிடித்திருந்த அசுத்தாவி அவர்களை விட்டு ஓடிப்போன போது அந்த பட்டணம் முழுக்க சந்தோஷம் வந்தது. இன்று உங்களில் அநேகருக்குள் சந்தோஷம் இல்லை. வெளியில சந்தோஷம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். இன்று நம்ம அநேகருக்குள் ஆவிக்குரிய குணங்கள் இல்லை, வெளியில் ஆவிக்குரியவர்களைப் போல் காட்டிக் கொள்கிறோம். இன்று நம்ம அநேகருக்குள் பரிசுத்தம் இல்லை, வெளிப்பார்வைக்கு மட்டும் பரிசுத்தர்களைப் போல் காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே பொறாமை, வஞ்சனை, பரிசுத்தமின்மையால் நிறைந்து போயிருக்கிறீர்கள். வெளியிலோ பக்திமான்களைப் போல் காண்பித்துக் கொள்கிறீர்கள். தயவு செஞ்சு கவனிங்க. அன்று சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற போது அவர்களை பிடித்திருந்த அசுத்தாவி அவர்களை விட்டு போன போது இந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்று நம்மில் எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேண்டும்! இன்று நம்மில் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வேண்டும்! இன்று நம்மில் எத்தனை பேருக்கு நிம்மதி வேண்டும்! வேதம் சொல்லுகிற துன்மார்க்கருக்கு சமாதானம் இருக்காது. நீ துன்மார்க்குத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், பாவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், பாவத்துக்கு இடம் கொடுப்பாய் என்றால் உனக்கு சமாதானம் இருக்கவே இருக்காது. அநேகர் ஜெபிக்க வருகிற போது என்ன சொல்லி கேட்பார்கள் தெரியுமா? என்னமோ தெரியலையா, மனசுக்குள்ள ரொம்ப திகிலா இருக்கியா? திகில் என்னவா? திகில். அது என்னமோ பயம், 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 ஒரு நடுக்கம், அதோட கலக்கம், டென்ஷன். எஸ், பாவம் செய்கிறவனுக்கு இருதயத்தில் சமாதானம் இருக்காது. இன்று உனக்குள் சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கிற பாவம்தான், பரிசுத்தம் இல்லாமை. அன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த சமாரியா பட்டணத்தார் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பிடித்திருந்த அசுத்த ஆவி அவர்களை விட்டு போனது, அவர்களுக்குள் சந்தோஷம் வந்தது என்றால் நீ பரிசுத்தமாக்கப்படுகிற வரைக்கும் நீ சந்தோஷப்படுவது சாத்தியமே அல்ல. உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிற வரைக்கும் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வது சாத்தியமே அல்ல. இன்று உங்களில் எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களோ, தேவனுடைய நாமத்தால் நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள். பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துவிடும், சமாதானத்தை எடுத்து போட்டுவிடும், ஆரோக்கியம் இல்லாமல் செய்துவிடும், அன்பு இல்லாமல் செய்துவிடும், வீட்டிலே நல்ல உறவுகளை கெடுத்து போட்டுவிடும். இன்று உன்னால் உன்னுடைய வீட்டிலே ஒருவருக்கும் சந்தோஷமில்லை, சமாதானமில்லை, சுகமில்லை. உன்னை மனம் செய்து கொண்டவருடைய மனைவி உன்னால் சந்தோஷமாக இருக்கவில்லை. உன்னுடைய அன்பு கணவன் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. உன்னை பெற்றெடுத்தவனுடைய தாய் தந்தை உன்னால் சந்தோஷமாக இருக்கவில்லை. அழுகிறார்கள். காரணம் தெரியுமா? நீ சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால். அதே உன்னை கொண்டு சந்தோஷம் உன் பட்டணத்திற்கு வர வேண்டுமென்றால், வீட்டுக்கு வர வேண்டுமென்றால், உனக்குள் வர வேண்டுமென்றால் நீ உன்னுடைய பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்கு முன்பு சில பாவக்கிரியைகளை காண்பிப்பான். இப்பொழுதும் சிந்தித்து பார், உனக்கு முன்பு சாத்தான் காட்டுகிற பாவங்கள் என்ன? ஏற்கனவே சொன்ன, பாம்பு பிடிக்கிறவங்க சீறி படம் எடுக்கிற பாம்பு கிட்ட ஏதோ ஒரு வன மூலிகையை கொண்டு வந்து அதுக்கு முன்னால காட்டுவாங்க, அது அப்படியே கவுந்துரும். சாத்தான் உன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுவதற்கு உனக்கு காண்பிக்கிற ஆசைகள் என்ன? ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படுத்துவதற்கு ஒரு கனியை காண்பித்தான். ஆக்கானையும் ஆக்கான் குடும்பத்தாரையும் கொல்லுவதற்கு பொன்னையும் பொன் பாளங்களையும் காண்பித்தான்.
கேயாசியும் அவன் குடும்பத்தாரையும் சாபத்துக்குள் வாட்டுவதற்கு ஊழியத்தின் பேரிலே ஏமாற்றி வாங்குகிற காணிக்கைகளை காட்டினான். ஒரு ராஜாவாக உன்னதமான ஒரு நிலையிலே இருந்த தாவீதை கீழே வீழ்த்துவதற்காக ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிற நிர்வாணமாயிருக்கிற ஒரு பெண்ணை காண்பித்தான். அப்போஸ்தலர்களில் ஒருவனாக சீஷர்களில் ஒருவனாக அழைக்கப்பட்ட யூதாஸ் காரியோத்துவுக்கு வெள்ளி நாணயங்களை காண்பித்த போது உலக இரட்சகரையே விற்று போட்டு கடைசியில் நாண்டு கொண்டு செத்தான். அனனியா சப்பீராள் என்ற ஆவிக்குரியவர்களுக்கு காணிக்கையை கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அந்த காணிக்கையை வஞ்சித்து வைக்க மனதை காண்பித்தான். சிம்சோனை போன்ற ஒரு மகா பலசாலிக்கு பெலிஸ்திய பெண்களை காண்பித்தான். சாலமோன் போன்ற மகா ஞானமுள்ள ஒருவனுக்கு அந்நிய தேசத்தைச் சேர்ந்த ஸ்திரீகளை காண்பித்தான். இன்று எதை காண்பித்து உனக்கு ஞானத்தை உனக்கு பலத்தை அதிகாரத்தை சாத்தான் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறான்? அன்று ஏலியின் குமாரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அந்த ஊழியத்தில் பங்கெடுத்த சில அழகான ஸ்திரீகளை அவர்கள் பார்த்தபோது அவர்களால் ஈர்க்கப்பட்டு போனார்கள். ஊழியத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர்களோடேயே விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த ஸ்திரீயை காண்பித்து, சபையைச் சேர்ந்த இந்த ஆணை காண்பித்து, சபையைச் சார்ந்த இந்த பெண்ணை காண்பித்து உன்னையும் உன் ஊழியத்தையும் சாத்தான் அழித்துக் கொண்டிருக்கின்றான். அது உனக்கு நன்றாக தெரியும். உனக்கு தெரியும் என்பதால் எந்த பாவத்தை உனக்கு இரையாக காண்பித்து அந்த பாவத்திற்குள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அந்த பாவத்தை விட்டு விலகுவாயானால் ஐயா அம்மா நீ நன்றாகி விடுவாய். இந்த பாவத்தை விட்டு விலகினால் நீ ரட்சிக்கப்படுவாய். அந்த பாவத்தை விட்டு விலகினால் நீ பரலோகத்துக்கு போவாய். சிந்தித்துப்பார், பாவம் முக்கியமா உனக்கு பரலோகம் முக்கியமா? சிந்தித்துப்பார், ஒரு கோட்டை சாராயம் முக்கியமா அல்லது உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் முக்கியமா? ஒரு பெண்ணோடு இருக்கிற அறிமுகம் முக்கியமா பரலோக ஐக்கிய முக்கியமா? சிந்தித்துப்பார். எதை உனக்கு முன்பாக காட்டி சாத்தான் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான்? இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவேளை எவற்றால் நீ ஈர்க்கப்பட்டு கிடக்கிறாயோ, எதற்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயோ, வளைந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்திலே வா, நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறேன், என்னிடத்தில் வா, உன்னை என் சாட்சியாய் நிறுத்துகிறேன். அன்று சமாரியா பட்டணத்திற்கு பிலிப்பு போய் சுவிசேஷத்தை அறிவித்த போது இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள், சுவிசேஷத்தை நம்பினவர்கள், அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து வெளியே வந்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்று ஒவ்வொருவரும் இங்கிருந்து சந்தோஷத்தோடு போக வேண்டும். அது எப்படி சாத்தியம் தெரியுமா? பாப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது மட்டுமே சாத்தியம். அப்படி உன்னை கட்டி போட்டிருக்கிற பாவக்கட்டுக்களை அறுத்தெறிவதற்கு என் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். குனிந்து கிடக்கிற உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நிற்பதற்கு நீ தயாராயிருக்கிறாயா? இன்றே உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாயா? ஆம் என்கிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு காண்பித்து விண்ணப்பம் செய்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஒரு சிறிய பாட்டில் மதுவுக்காக, ஒரு சிறிய சிகரெட் பாக்கெட்டுக்காக தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள், ஒரு குட்கா பாக்கெட்டுக்காக சரீரத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், அந்த பெண்ணின் அறிமுகத்திற்காக, அந்த பையனின் நட்புக்காக தங்களை தாங்களே அசுத்தமாக்கிக் கொண்ட அநேகர் இங்கே இருக்கிறார்கள். எந்த பாவத்தை சாத்தான் இறையாக காண்பித்து பலனோடு வாழ வேண்டிய, நிலையாய் வாழ வேண்டிய, உமக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டிய, அற்புதமான ஊழியர்களாக வாழ வேண்டிய உம்முடைய பிள்ளைகளை இத்தனை வருடங்களாக சாத்தான் எதை வைத்து கீழ்ப்படுத்தினானோ வளைத்து போட்டானோ அந்த நிலைமையிலிருந்து விடுவீங்க ராஜா. நிலைத்து நிற்கிறவர்கள் தான் உம்மை மகிமைப்படுத்த முடியும், உமக்கு சாட்சியாயும் வாழ முடியும். நிலைநிறுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் உம்முடைய சாட்சியாய் நிலைநிறுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து சாட்சிகளாய் நிறுத்தி பரிசுத்தர்களாக்கி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஷலோம். பேரு விஸ்ராந்தி. எங்களுக்கு மூணு பையங்க. இந்த பாப்பா என் பெரிய பையன் மக. இந்த பாப்பா பேரு சஞ்சனா. நாங்கள் ஆண்டவருக்குள்ள புதுசா வரும்போது எத்தனையோ சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் சர்ச்சுக்கு போனா என்ன மட்டும் சர்ச்சுக்குள்ள அனுப்புவாரு, அவங்க வரமாட்டாங்க, வெளியிலேயே நின்றுட்டுருப்பாங்க. அப்புறமா நாங்கள் கல்வரி டெம்பிளுக்கு வர ஆரம்பிச்சத பிறகு சதீஷன்ன சொல்கிற வசனத்தை கேட்டு எங்களோட முன்னாடியே அவர் ரெடியாகி
ஞாயிற்றுக்கிழமை வந்தா சீக்கிரமா போலாம் போலாம்னு சொல்லி எங்களை கூட்டுக்கிட்டு எங்களை அவசரப்படுத்தி சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சார். அன்னையிலிருந்து அண்ணா சொல்ற வசனத்தை கேட்டு ஆன்மீகமாக எவ்வளவோ நாங்கள் பலப்பட்டோம். என் பேத்திக்கு பிறந்ததுலேருந்து பேச்சு வராது, தெத்தி தெத்தி பேசுவோம், அது எங்களுக்கு புரியாது, என்ன பேசுறது தெரியாது. அப்புறமா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கூப்பிட்டு போனோம், அங்கே பேச்சு வரலன்னு சொல்லி குழந்தைய யாருமே ஸ்கூலில் சேர்க்கலை. எவ்வளோ வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட முறையிட்டோம். அப்புறமா ஆகஸ்ட் 15 யூத் மெகா ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்தோம். அண்ணா பேசின வார்த்தைகள் எங்களுடைய இதயங்களை தொட்டது. அதனால் நாங்கள் காலை 8 மணிலிருந்து முழுவதுமாக ப்ரேயர் ஆகிறவருக்கு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்தோம். அண்ணா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய எவ்வளவோ சந்தோஷப்படுத்தியது. அண்ணா சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட முறையட்டும். முறையிட்ட பின்னாடி மீட்டிங் முடித்து அண்ணா வெளியே போகும்போது அண்ணா பக்கத்தில் போய், அண்ணா இந்த பாப்பாவுக்கு பேச்சு வராது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணாவை கேட்டேன். அண்ணா தலைமையில் கை வைத்து என் பேத்திக்கு ஜெபம் பண்ணார். அப்பத்துலேருந்து என் பேத்தி பேச ஆரம்பித்தாள். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றிகள். எங்கள் பேத்திக்கு எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரியாக பேச்சு வராதுன்னு சொல்லி எப்படி சேர்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்புறமா சதீஷ் அண்ணா ஜபம் பண்ண பின்னாடி பேச்சு வந்துச்சு, ஒலிமெரி ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் பேத்தி பேசுவான், பாட்டு பாடுவான். கருணை போதுமையா என் வாழ்நாளில். தேவன் எங்களுக்கு பெரிய அற்புதம் செய்தார். எங்கள் பேத்தி ரொம்ப அழகாக பேசுகிறான். ஆண்டவருடைய பாட்டுகள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். இப்ப 5th கிளாஸ் படிக்கிறான். ஆண்டவர் எங்கள் பேத்திக்கு செய்த நன்மைகளை எங்களை சுற்றி இருக்கிற அந்நியர்கள் பார்த்து இந்த தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், எங்களை ஜபத்துக்கு சர்ச்சுக்கு கூட்டு போ சொன்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து சதீஷ் அண்ணாவிடம் ஜெபித்து கொண்டால் அவர்கள் எவ்வளவோ சந்தோஷப்படுவார்கள். அதன் மூலம் எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவருடைய சன்னதிக்கு அழைத்து வருகிறோம். பேச்சு வராத என் பேத்தியை பேச வைத்த நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வகையில் கல்வரி ஸ்வரத்தை தாங்கினோம். நானும் என் குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். வழி நடத்துகிற எங்கள் தெய்வ மனிதருக்கு மனப்பூர்வமான நன்றிகள். பேச்சு வராத என் பேத்தியை பேச வச்சு எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு சந்தோஷத்தை தந்த இயேசுக்கே மகிமை கனமும் உண்டாவதாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.